பா, நேத்திர அண்ணன் கூட சென்னைக்கு போகிறோம்ப்பா. அங்கே போய் ஏதாவது வேலை பார்க்குறோம்ப்பா. அம்மா, நந்திதா வந்தா நான் ஊருக்கு போயிட்டேன்னு சொல்லுங்கம்மா. நான் வரேம்மா. சரிப்பா, சங்கடப்படாத, உடம்ப பத்திரமா பார்த்துக்கோ, அடிக்கடி ஃபோன் பண்ணு. ம், சரிம்மா, வரேம்மா. காண்ற கனவுக்கும் வாழ்ற வாழ்க்கைக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குப்பா, புரிஞ்சு நடந்துக்கோ. மனுஷனை கட்டி போட்டு அடிச்சுக்கிட்டு இருக்கீங்க, கொஞ்சம் கூட ஈவ் இறக்கலாம. அப்படியே தப்பு பண்ணா கட்ட ஊத்து விடியா? இருங்க சார், போலீஸ் வரட்டும். ஐயா, அவரை காப்பாத்துங்க ஐயா. முதல்ல கெட்ட ஊத்து விடியா? கெட்ட ஊக்காதீங்க, தப்பு பண்ணாம அதான் அடிச்சு. தப்பு பண்ணா சந்தை கொண்டு போய் வச்சிருந்த பழத்தை திருடிட்டு வந்துட்டான். குழந்தை பசுக்காக அழுதுச்சியா, கையில வேற காசு இல்லையா, வேற வழி இல்லாம தான் நாலு பழத்தை எடுத்தோங்க ஐயா. அசால்ட்டா சொல்லிட்டேன், நீங்க இந்த ஏரியாவுக்கு வந்ததுல இருந்து தான் திருட்டு அதிகமா நடக்குது. இன்னைக்கு கையங்களவுமா மாட்டிட்டீங்கல்ல, இருடி போலீஸ் வரட்டும். இவங்களெல்லாம் அடிச்சா கேள்வி கேக்குறதுக்கு நாதி இல்ல, அதனால அடிக்கிறீங்க. கோடி கோடியா மக்கள் பணத்தை கொள்ளையடிச்சவன் இதே மாதிரி நடுரோட்ல கட்டி போட்டு அடிச்சிருந்தீங்கன்னா இந்த மாதிரி ஒருத்தன் உருவா இருக்க மாட்டாயா? பெரிய திருடனை கையெடுத்து கும்பிடுவீங்க, ஓட்ட போட்டு அதிகாரத்தை கையில கொடுப்பீங்க. பாவன் சின்னதா ஒரு தப்பு பண்ணிட்டானா, அவன் பண்ண தப்புனால ஏதோ உலகமே அழிய போற மாதிரி ஒரு கோவம். முட்டா பசங்களா, அவுத்து விடு. ஹலோ, போயா, போ. சீக்கிரம் போலாம். வெற்றி மரம் சார், அவரு தான். ஆமா, இங்க வந்ததுக்கு அப்புறம் அப்பாவுக்கும் போன் பண்ணி பேசுறது இல்ல. என்னடா, இங்க வந்ததுக்கு அப்புறம் எங்க எல்லாரையும் மறந்துட்டியா? அப்படி இல்ல கதிர், என்ஜினியர் படிச்சு முடிச்சுட்டு ரோட்ல ஹெல்மெட் வச்சுட்டு இருக்கேன். இதெல்லாம் போய் அவங்கள்ட்ட சொல்ல முடியுமா? அதுக்காக ஃபோன் பேசாமல் இருந்தால் எல்லாம் சரியாயிருமா? ஏதோ நல்ல வேலையில் இருக்குன்னு அவங்க சந்தோஷமாக இருப்பாங்க. நான் இங்கே படுற கஷ்டத்தை சொன்னால் ஊர் கிளம்பியான்னு சொல்லுவாங்க. நான் அங்கே வந்து என்ன பண்ணுறது? அப்போ இங்கேயே எப்படி இருந்துட போறியா? அது இல்லை கதிர், நான் யூஎஸ் போகிறேன், ரெண்டு நாளில் விசா கிடைக்கும். அந்த சந்தோஷமான விஷயத்தை அவங்கள்ட்ட சொல்வேன். அதெல்லாம் இருக்கட்டும், நீ ஏன் இந்த வேஷத்தில் எப்படி? அது இல்லைடா, நானும் ரொம்ப நொந்து போயிட்டேன். ஊர்லேருந்தே சாதிக்கணும்னு தான் ஆசைப்பட்டேன், ஆனால் ஒன்றுமே அமையலை. வெற்றிமாறன் சார் தான் இங்கேருந்து ஒன்றும் பண்ண முடியாது, சென்னைக்கு வந்துன்னு கூப்பிட்டு வந்தார். இங்கே வந்தோடனே அவருக்கு ஏன் பாரமாக இருக்குன்னு சொல்லி தான் என்கிட்ட லைசன்ஸ் இருந்துச்சு, ஒரு ஆட்டோ வாடகைக்கு எடுத்து ஓட்டிகிட்டு இருக்கேன். எனக்காக அவரும் அங்கே இங்கேன்னு அலைஞ்சிட்டு தான் இருக்காரு. அது இருக்கட்டும், நீ எங்கே தங்கியிருக்கேன்? அடையாறில் அவர் ஃப்ளாட்டில் தான் தங்கியிருக்கேன். அப்போ உன் ஃபோன் நம்பரை கொடு, சண்டே நான் ஃபோன் பண்ணுறேன். ஆ சரி, சொல்லு. 980-980-30-30-30. ஒவ்வொரு முறையும் ஓட்டு போடுறோம், வாக்காளர்கள் அப்படியே தான் இருக்காங்க, வாக்கு கொடுத்தவங்க வசதியாளனாக மாறிக்கிட்டே இருக்காங்க. நாட்டை நல்ல திசையில் கொண்டு போகிறதுக்கு யாருமே முயற்சி செய்யலை. எல்லா வளங்களும் இருந்தும் அதுக்கேற்ற மாதிரி வளர்ச்சி அடையாத ஒரு நாடு.
அப்ரஹாம் லிங்கனும் அவருடைய கூட்டாளிகளும் சேர்ந்து அமெரிக்காவை ஒரு மிகப்பெரிய நாடு ஆக்கணும்னு நினைச்சாங்க. அதுக்காக முயற்சி செஞ்சாங்க, உருவாக்குனாங்க. அதே மாதிரி இந்தியாவும் மிகப்பெரிய நாடாகணும், அதுக்கு நல்ல சமுதாயம் நல்ல மனிதர்களும் உருவாகணும். ஹலோ கதிர், நான் அருண் பேசுறேன். சொல்ல அருண், எப்படி இருக்க? நல்லா இருக்கேன். இன்னைக்கு சண்டே இல்ல, உன்னை பார்க்க வரலாம்னு இருக்கேன். சரி சரி, எப்போ வர? மதியம் வரட்டுமா? மதியமா? நானும் வெற்றி சாரும் என் விஷயமா கொஞ்சம் வெளியில போறோமே. நான் நாளை காலையில யூஸ் போறேன், அதான் உங்க ரெண்டு பேரையும் பார்த்து பேசிட்டு போலாம்னு கூப்பிட்டேன். உன் வேலை முடிஞ்ச உடனே எனக்கு ஃபோன் பண்ணு. சரி, நான் வீட்டுக்கு வந்தேன்னு உனக்கு கூப்பிட்றேன். ஓகே ஓகே, பாய். ஓகே, ஈவினிங் பார்க்கலாம். சரி. என்னது?